Hi everyone, I am Dr. Satish. In the number 12 standard mathematics, 6.1 is 10th problem. In the problem, we will prove it. Sin alpha plus beta equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. We will prove it. Now, we will know x axis and y axis. We will create alpha triangle. அடுத்து பீட்டா வர மாதிரி ஒரு ரேங்க் கிரியேட் பண்றோம். இப்போ ரெண்டே ஆட் பண்ற மாதிரி ஆல்பா பிளஸ் பீட்டா தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ட்ரையாங்கில இருக்கிற ஒரு சைடு ஏ கேப் இதை வச்சுக்கிறோம். இந்த பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட் காஸ் ஆல்பா கமா சைன் ஆல்பா. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கிற ஆங்கிள் வந்து பாசிட்டிவ். பீன்ற பாயிண்ட் வந்து காஸ் பீட்டா கமா மைனஸ் சைன் பீட்டா. இந்த இடத்துல மைனஸ் சைன் பீட்டா ஏன் சார் போடுறீங்க அப்படின்னு சொன்னா ஃபோர்த் குவாட்ரன்ட்ல காஸ் பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் அதனாலதான் அது போடுறோம். சரியா, சிம்பிளான விஷயம், நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ட்ரையாங்கிள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். OA vector is equal to, நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, OA vector equal to OL vector plus LA vector அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் ட்ரையாங்கிள் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா OA vector தான் ஏ கேப், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். OL vector னா உங்களுக்கு நல்லா தெரியும், காஸ் ஆல்பா I கேப் அப்படின்னா வரும். காஸ் ஆல்பா I கேப் வரும். அதே மாதிரி இங்க வந்து ஒய் ஆக்சிஸ்ன்றதுனால சைன் ஆல்பா J கேப்னு வரும். சரியா, வச்சுக்கேன். அதே மாதிரி இங்கே வந்துருக்கு OB vector வந்துருக்கு. அப்ப என்ன பாருங்க, ஓபி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் ஈக்குவல் டு ஓஎம் வெக்டர் பிளஸ் எம்பி வெக்டர். ஓஎம் வெக்டர் பிளஸ் எம்பி வெக்டர், அது யாவது வச்சுக்கோங்க. ஓபி வெக்டர்னா உங்களுக்கு தெரியும் பி கேப், அதான் பேர் கொடுத்துருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வருது, அப்ப காஸ் பீட்டா. அப்ப காஸ் பீட்டா ஐ கேப் இங்க நெகட்டிவா இருக்கு இல்லையா, அதனால மைனஸ் சைன் பீட்டா ஜே கேப். இப்போ இது ரெண்டுக்கும் வந்து இப்போ ஃபார்முலாலாம் நம்ம ஃபர்ஸ்ட் போடுவோம். என்ன வந்து பாருங்க, பி வெக்டர் கிராஸ் கிராஸ் பி சாரி பி கேப் கிராஸ் ஏ கேப். இப்போ இதனுடைய ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு நல்லா தெரியும், என்ன தெரியும், மாட் பி கேப் மாட் ஏ கேப் கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சைனு. ஆங்கிள் நமக்கு தெரியும் ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டா நம்ம ஐ ஐ வெக் ஐ கேப் யூஸ் பண்ணுறோம், ஜே கேப் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபைனலைஸ் பண்ணுற ஆன்சர் வந்து என்ன வரும், கே கேப்ல வரும். அதனால கே கேப்னு நம்ம போடுவோம். இப்போ இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து யூனிட் வெக்டர்ன்றதால ஒன்னு ஒன்னுன்னு வரும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன வந்து பாருங்க, சைனு ஆல்பா பிளஸ் பீட்டா கே கேப் அப்படின்னு சொல்லி வரும். இதான் ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு. சரியா, இப்போ அடுத்து எடுத்துக்கலாம் பி கேப் கிராஸ் ஏ கேப். இதோட அசியூஷுவல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் போடணும். கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் போடணும். ஐ கேப் ஜே கேப் கே கேப்ன்றது நமக்கு தெரியும். ஐ பி வெக்ட் பி கேப்ங்கிறது இந்த இல்லை ஐ கேப் எங்கிறது அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன வருது, காஸ் காஸ் பீட்டா. இங்கே என்ன வந்து பாருங்க, மைனஸ் சைன் பீட்டா. கே கேப்போட ஆன்சர் என்ன வந்து இங்கே இல்லை, அதனால ஜீரோ. சரியா, அடுத்து ஏ கேப் ஆகும். ஏ கேப்னா இங்கே என்ன இருக்கு, காஸ் ஆல்ஃபா. இங்கே என்ன இருக்கு பாருங்க, சைன் ஆல்ஃபா சைனு ஆல்ஃபா. இங்கே என்ன இருக்கு, ஜீரோ, எதுவுமே இல்லாதனால ஜீரோ. இதை ரெடியூஸ் பண்ணுங்க. இப்போ என்ன வந்து பாருங்க, ஐ கேப்பு இன்ட்டு ஐ கேப்பு இன்ட்டு இதோட ஆன்சர் என்ன வந்துடும், ஜீரோ. அடுத்து இந்த பிளேஸ் சைன் தெரியும் உங்களுக்கு, மைனஸ் ஜே கேப் இன்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் என்ன வந்துடும், ஜீரோ பிளஸ். அடுத்தது நீங்கள் என்ன கண்டுபிடிங்க, கே கேப். கே கேப்புக்கு வாங்க, என்ன வருது பாருங்க, கே கேப் வந்துட்டீங்கன்னா என்ன வருது, கா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. நல்லா வச்சுக்கோங்க, சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. ரிவர்ஸ் பண்ணுங்க, ரிவர்ஸ் பண்ணுவோம், மைனஸ் இது மைனஸ் பிளஸ் பிளஸ் போட்டுக்கோங்க, காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ அப்போ உங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஆன்சர் என்ன வந்துருது பாருங்க. இப்போ ஆன்சர் என்ன வந்துருது, கே கேப் இன்ட்டு என்ன வந்துருது ஆன்சரு, சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா பிளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் டூ. சரியா, இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன வந்துருச்சு, டூன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வாங்க. ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வந்தீங்கன்னா என்ன வருது பாருங்க, ஃப்ரம் ஒன் அண்ட் டூ என்ன பாருங்க, இங்கே இங்கே எல்ஹெச்எஸ் ரெண்டு சேமாக இருக்கா, அப்போ ஆர்ஹெச்எஸ் ரெண்டு சேமாக இருக்கும். அப்படின்னு என்ன வந்துடுது, சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா கே கேப் இஸ் ஈக்குவல் டு கே கேப் இன்ட்டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா பிளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா, இப்போ கே கேப் ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ கேன்சல் ஆகிட்டா உங்களுடைய ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். என்ன ஆன்சர் வருது, கே கேப் கேப் கேன்சல் பண்ணிட்டீங்க. அப்போ சைனு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா
plus cos alpha sin beta. Now we are proof against proof. Superba kandupidichinga. Nam next video la paakalam. Bye. Bye.